வணக்கம் நண்பர்களே, இன்று கம்பன் எழுதியிருக்கிற கம்பராமாயணத்தின் யுத்தகாண்டத்தின் கும்பகர்ண வதைப்படலத்திலே இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடலை உளவியல் கூறு ஒன்றுடன் சேர்த்து பார்க்க நாம் இருக்கிறோம். தனது அண்ணன் பிறன்மனை நோக்குதல் என்ற தவறை செய்திருக்கிறான் என்பது தெரிந்த பிறகும் கூட தனது அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் அவன் இல்லை என்பதை தெரிந்த பிறகும் கூட அவனுக்காக செஞ்சோற்று கடன் தீர்த்து உயிர் விடுவதற்காக செல்லுகிற கும்பன் ராவணனிடத்திலே விடை பெறுவதாக இந்த நான்கு வரிகளை கம்பன் எழுதியிருக்கிறான். இற்றை நாள் வரை முதலியான் முன் செய்தன குற்றமுளை எனிர் பொருத்தி கொற்றவ அற்றதால் முகத்தினில் விழித்தல் ஆரிய பெற்றனன் விட எனப் பெயர்ந்து போயினான் என்பது அப்பாடல். ஒரு போர் வீரன் போருக்கு செல்கிற போது பெற்றனன் விட என்று கிளம்ப மாட்டான், வெற்றியோடு திரும்புகிறேன் என்று திரும்புவான். ஆனால் கும்பன் உயிர் தருவதற்கு அணியமாகிவிட்ட காரணத்தினால் அவ்வாறு சொல்லி செல்கிறான். ஆனால் அதைவிட உளவியல் கூறு நிரம்பிய வரி இப்பாடலின் இரண்டாவது வரியாகும். குற்றமுளை எனிர் பொருத்தி கொற்றவ என்று சொல்லுகிறான். நான் இதனால் வரையிலே ஏதாவது உன்னிடத்திலே தவறுதலாக நடந்து கொண்டிருந்தாலோ அல்லது தவறு செய்திருந்தாலோ நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று தன் அண்ணனிடத்திலே கேட்கிறான். ஆறு மாதங்கள் விழித்திருந்து ஆறு மாதங்கள் உறங்குகிற சாபம் கிடைத்த காரணத்தினால் அவனுக்கு உணவளித்து அவனது உடலை ஓம்பியவன் தனது அண்ணன் என்கிற காரணத்தினால் தான் ஏதாவது மனம் புண்படுகிற மாதிரி நடந்திருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்கிறான் கும்பகர்ணன். நாமும் கூட இதுநாள் வரையிலே அந்த உளவியல் கூற்றினை பின்பற்றியே வருகிறோம். யாராவது நண்பரை விட்டு கல்லூரி படிப்பிலே இருந்தோ அல்லது அலுவலகத்திலே இருந்தோ விடை பெறுகிறோம் என்று சொன்னால் நாம் இதுநாள் வரையிலே ஏதாவது தவறு செய்திருந்தால் அதற்கு மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறோம். எனவே கம்பனுடைய பாடுபொருளோடு நமக்கு வேறுபாடு இருந்தாலும் கம்பன் சொல்லுகிற பாடல்களின் வழியாக இடம்பெற்றிருக்கிற உளவியல் கூறுகளை தேவைப்படும் இடத்தில் பின்பற்றுவோம். நாம் வாழ்க்கையில் யாருக்காவது தவறுதல் செய்திருப்போம் என்று தெரிந்தால் உணர்ந்தால் கொஞ்சம் கூட தயங்காமல் மன்னிப்பு கேட்போம், நமது குற்ற உணர்ச்சியிலே இருந்து விடுதலை அடைவோம் என்பதை இன்றைய இலக்கிய நெறி சிந்தனையாக பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.